வணக்கம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை டச் பண்ணி பார்க்க உள்ள வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை முடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை நான் தந்திருப்பேன்ற உறுதியாக இருக்கேன் ஸோ நாக்கை கட்டுப்படுத்துறது மூலயமா எப்படி உடம்ப குறைக்கிறது நம்ம வந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நாக்கை கட்டுப்படுத்தி ஆகணும் அதுக்கு ஒரு ஏழு சூப்பரான வழியை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது ஒன்று சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படின்னு நினை வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து டிவியில் வந்து சிக்கன் விளம்பரத்தை பார்த்தாலோ இல்லை பொறிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த கலரை பார்க்கும் போதே நமக்கு வந்து சாப்பிட்ணுன்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம ரொம்பவே வந்து நம்ம கட்டுப்படுத்தி எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் நம்ம நாக்கு வந்து அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டே ஆகணும் ஃபுட்டீஸ்க்குலாம் சொல்கிறேன் மேக்ஸிமம் இந்த டைட்லலாம் இருக்கவங்களுக்குலாம் எனக்கு கண்டிப்பாக இப்போ சாப்பிடும் போல் இருக்கேன்ற எண்ணம் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் என்னெல்லாம் பண்ணலான்னா முகம் போய் கழுவிடுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாலே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும் நீங்கள் மறந்துடுவீங்க நீங்கள் என்ன வந்து நினச்சிங்களோ அதாவது இந்த விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க சாப்பிடும் போல தோணும்ல அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துடுவீங்க முகம் போய் ஒரு நல்ல ஒரு மூணு வாட்டி நல்ல சோப்பு போட்டு நல்லா தேய்தேன்னு தேய்ச்சி அழகாக கழுவிட்டு வந்தீங்கன்னா கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை வந்து பார்த்து அது எப்படி க்ளோவாக இருக்கா என்ன ஏதுன்னு அப்படி உங்களோட கான்சென்ட்ரேஷன் போயிடும் ஸோ ஃபேஸை வந்து கழுவிடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டாணி என்னால் முடியலை அடக்க முடியல என்னால் ஏதாவது ஒன்று மொறுமொறுப்பாக சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்றவங்க பட்டாணி இல்லைன்னா பொட்டுக்கல்ல ஒரு சின்ன பவுலில் போட்டு வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்று நாய் எடுத்து சாப்பிடுங்க அப்படியே அள்ளி அள்ளி வாயில் கொட்டக்கூடாது ஒன்று ஒன்று நாய எடுத்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வந்துடும் நம்ம ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணும் இல்லையா அந்த எண்ணமும் நம்மளை விட்டு போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூடான நீர் எடுத்து அருந்திருங்க எப்படின்னா வந்து டீ குடிக்கிற மாதிரி இப்படி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு குடிங்க இது உங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து பர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சாப்பிடணும் ஏதாவது வந்து டேஸ்ட்டாக சாப்பிடணும் பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது சிக்கன் சாப்பிட்ணும் போல் இருக்குது சவர்மா சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ற எண்ணத்தெல்லாம் வந்து உங்களுக்கு குறச்சி இந்த சூடான நீர் குடித்த உடனே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடச்சிரும் நம்ம எதோ ஒரு வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு ஆகாரம் இறங்கிடுச்சு அப்படின்ற ஒரு திருப்தி வந்த உடனே உங்களுக்கு சா சாப்பிட்ணுன்ற எண்ணம் மறந்துடும் நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விருப்பமாக இருக்கிற நபர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் விருப்பமாக இருக்கிற நபர்னால் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம் நம்ம லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம் நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம் நம்மளோட ஒய்ஃபாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்ணும் போல இருக்குப்பா ஆனால் நான் எப்படியாவது டயட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதே ரிலேட்டடாக பேசாமல் வேறு ஏதாவது பேசுங்க நம்ம நம்ம வந்து எப்படி வாழ்க்கையில் வந்து வீடு கட்ட போகிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்க்க போகிறோம் அப்படி உங்களோட தாட்டை வந்து நீங்கள் வந்து மாற்றுங்க ஏன்னா விருப்பமான கிட்ட தான் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வேற வேறு சிந்தனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சாப்பிட்ணு போல் இருக்கா உடனே வந்து உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசுனீங்களாவே நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு மைண்டு மாறிடும் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயட்டில் நாம் இருக்கோம்ன்றத மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து டயட்டில் இருக்கேன்ப்பா அதனால இது சாப்பிட மாட்டேன் நான் டயட்டில் இருக்கனால காலையிலே எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது சுடுதண்ணி குடிச்சனும் அப்படி சூடாக இறங்கிச்சு அந்த மாதிரி திரும்ப 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 நீங்கள் டயட்டை பற்றியே பேசிகிட்ருங்க அது வந்து மற்றவங்களுக்குமே வந்து இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இவங்க முன்னாடி சாப்பிட்டா என்ன நினப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க உங்களுக்கு முன்னாடி சாப்பிடாம கூட இருக்கலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு டயட் நீ இவங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களும் உங்கள் கூட கம்பெனி கொடுக்கலாம் அந்த மாதிரி டயட்டாக இருக்கேன் அப்படி டயட்டில் இருக்கேன் நான் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றத வந்து நீங்க திரும்ப திரும்ப மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலயமாவும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவையில்லாத ஒரு சாப்பாட்டு மேலேயும் உங்களுக்கு வந்து எண்ணம் போவாது சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு ஃபோட்டோ நம்ம நல்லா வந்து ஃபிட்டாக இருந்திருப்போம் அந்த ஃபோட்டோலலாம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம இதே மாதிரி உடம்பு திரும்ப வரணும்னு ஆசைப்படுவோம் உங்களோட ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இதே மாதிரி நம்மளுக்கு உடம்பு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற தாட் உள்ளே வந்து உங்களோட டயட் பிளானை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க ஸோ அதுக்காக இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆப்பு உங்களுக்கு எப்போலாம் வந்து ஒரே இந்த எப்படி சொல்கிறது இந்த சாப்பாட்டு மேலே வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு லவ் வருதோ அந்த டைமில் உங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஒரு ஃபுட் ஆப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கை வந்து தானும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபுட் ஆப்பை போய் ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிடும் ஸோ அந்த விஷயம் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்பெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா அது இருந்துச்சுன்னா கையிலே உங்களுக்கு சாப்பாடு இருக்கிற மாதிரி எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு வந்துடும் இல்லையா அதனால் வந்து ஸ்விக்கி ஜொமோட்டோ அந்த மாதிரி நிறைய ஆப் நான் அனுப்புமே வச்சுருந்துருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து டக்குன்னு நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் நான்லாம் வந்து ஆர்டர் பண்ண காலம்லாம் இருக்குது ஸோ அதுக்காக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து இவ்வளோ டிப்ஸ் இருந்தாலும் வந்து நம்ம நினச்சா தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஸோ நான் சொன்ன இந்த ஏழு சூப்பரான டிப்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்